கிராம சபையில் என்ன சிறப்பு அப்படின்னா, இப்போ நாம் வந்து இந்த கிராம பஞ்சாயத்து சமூக நீதி வழங்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர் சொல்லுகின்ற கருத்துக்களை வாங்க வேண்டும், மதித்து வாங்க வேண்டும், இவைகளெல்லாம் ஜனநாயகத்தினுடைய கூறுகள் என்று நம்ம பார்த்தோம். அந்த ஜனநாயகத்தினுடைய கூறுகளான அத்தனையும் நம்முடைய கிராம சபையில் நம்முடைய பொதுமக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய மக்களை அதில் பழக்க வேண்டும், கருத்து சொல்ல பழக்க வேண்டும், சிந்திப்பதற்கு பழக்க வேண்டும், பங்கேற்பதற்கு பழக்க வேண்டும், அரசாங்கத்தை கேள்வி கேட்க பழக்க வேண்டும், தலைவர்களை கேள்வி கேட்க பழக்க வேண்டும். இந்த செயல்பாடுகளுக்கு மக்களை கொண்டு வருவதற்கு கிராம சபை என்பது ஒரு பயிற்சி மையமாக வர வேண்டும். அது ஒரு பயிற்சி மையம் என்றே நாம் கருத வேண்டும்.